இன்னைக்கு நம்ம பார்க்க வர படம் 2020 ரிலீஸ் ஆன த சைலன்சிங் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படம் முழுக்க ஒரு கொலகாரனை தேடிதான் கதை போய்கிட்டு இருக்கும். உண்மையான கொலகாரன் நம்ம கண்ணு முன்னாடி இருப்பான், ஆனா அவனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நாம எங்க முடிக்க போறோம் அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. வாங்க மித்த விஷயத்தை என்ன ஏதுங்கிறது படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆத்தோரமா ஏதோ ஒரு பொணம் மிதந்து போற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் காட்டுக்கு மத்தியில ஒரு மானை ரெண்டு பேரும் வேட்டையாட பார்க்க அந்த இடத்துக்கு வராரு நம்ம ஹீரோ. கையில துப்பாக்கியோட பக்கத்திலே இருக்கிற அவன் வீட்டுக்கு வந்து சேர்றான். வீட்டுக்கு வந்து பார்த்தா போட்டதோ போட்டபடி எல்லாம் அப்படியே கிடக்கு. இவனோட நாய்க்குட்டி மட்டும் அங்க அங்கேயும் சுத்தி தெரியுது. மித்தபடி நாயும் இவனும் மட்டும் தான் வீட்டுல இருக்கானுங்க போல. கட் பண்ணா நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க. இவங்க அந்த ஏரியா செரீஃப், அவங்களுக்கு ஒரு தம்பி. அவனை இன்னொரு போலீஸ் அவங்க எல்லை பகுதியில புடிச்சு வெளியில ஒரு காருக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. இந்த அம்மாவோட செரீஃப் எல்லை தனி, அந்த பக்கத்து இருக்காரு இல்லையா அவரு பக்கத்து இருக்காரு அவரோட எல்ல தனி. இப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி பக்கத்து ஒரு பக்கம் போய் ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டு வந்திருக்கான். ஏதோ பழக்கத்தினால உங்களுக்காக உங்க தம்பியை நான் ஃப்ரீயா விடுறேன், நெக்ஸ்ட் டைம் விடமாட்டேன் பாத்துக்கங்க அப்படின்னு நம்ம செரீஃபுக்கு ஒரு வாணிய போட்டு போறாப்ல. அவர் பக்கத்து ஒரு போலீஸ்காரரு தம்பியை வண்டியில ஏத்திட்டு இந்த அம்மா அப்படியே அவங்க சொந்த ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது தம்பிக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன பண்ணுவானா, அவன் விரல்ல அந்த சொடக்கு போட்டுக்கிட்டே தெரிவான், நொறுக்கு 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 போட்டுக்கிட்டே இருப்பான். அது அந்த அம்மாக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் ஏன்டா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்படியே இவங்க போற வழியில ஒரு பால் ஒரு பெரிய வீட்டை காட்டுக்கு மத்தியில் அப்புறம் பிரேத பரிசோதனை பண்ணுவாங்க இல்லையா டாக்டர்ஸ், அவங்க எல்லாத்தையும் வர சொல்ல அந்த டாக்டர் வராரு. வந்து பார்த்துட்டு இதென்ன கழுத்துல ஒரு கோடு அப்படின்னு அவரும் அதை நோட் பண்ணிக்கிறாரு. நம்ம செரீஃபும் அதை நோட் பண்ணிக்கிறாங்க, அக்கா ஹரியும் அதை நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காட்டு பகுதியில சுத்தி முத்தியும் தேடி பார்த்தா அந்த பொண்ணை ஓட ஓட யாரோ வேட்டையாடி இருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ரத்தம் அங்கங்க கொட்டி கிடக்கு. அது மட்டும் இல்லாம வேட்டையாடுறதுக்கு துப்பாக்கிய கொலகாரம் பயன்படுத்தல, அம்பு விடுவாங்க இல்ல அந்த அம்பை பயன்படுத்தி இருக்கான். அந்த அம்பு ஒரு மரத்துல குத்தி அப்படியே உடஞ்சு போயிருக்கும். அதை நம்ம செரீஃப் அக்கா பாத்துறாங்க. தடயவியல் பரிசோதனைக்காக அடுத்தவங்க அனுப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்னடா அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவரோட பொண்ணை இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கான். அங்க அங்க போய் போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ வீட்டு பக்கம் வரா. வர்ற வழியில பார்த்தா நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் விவாகரத்து வாங்கின பழைய பொண்டாட்டி ஒருத்தவன் இருக்கிறா. அவ அந்த பக்கத்து ஒரு போலீஸ்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அதாங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே தம்பியை பிடிச்சு பாவனு விட்டுருப்பாப்ல இல்ல, அவரை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிருக்கா. புருஷரும் பொண்டாட்டியுமா அங்க நிக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் நம்ம ஹீரோ கிட்ட பேசணுமா. என்ன பேசுறாங்க அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த பொண்ணு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இல்ல, பேசாம பொண்ணு இறந்துட்டான்னு நினைச்சிட்டு ஒரு இறுதி சடங்கு நடத்திடலாம், அப்பதான் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம டெத் சர்டிபிகேட் வேற வாங்க முடியும், சில பல பாக்கி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும். இப்பதான் பக்கத்துல ஒரு சின்ன லேண்ட் வாங்கியிருக்கேன், வீடெல்லாம் கட்டணுங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. ஆனா நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் ஒத்துக்கல. ஹீரோ கையெழுத்து போட்டாதான் அந்த டெத் சர்டிபிகேட் எல்லாம் கிடைக்கும் போல. ஆனா அதை எல்லாத்தையும் குப்பை மாதிரி கசக்கி தூக்கி போட்டு அதெல்லாம் முடியாது, இறுதி சடங்கும் நடத்த முடியாது, என் பொண்ணை நான் தேடிக்கிட்டு தான் இருப்பேன், பொண்ணை மாதிரி நான் மறந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவரா பேசி அந்த அம்மாவை கடுப்பேத்தி அனுப்பிச்சு விட்டுறா. கட் பண்ணா அந்த பக்கம் ஒரு அம்பு கிடைச்சது இல்லையா, அந்த அம்பு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் போய் மறுபடியும் செரீஃபா கிட்டே வருது. அவங்களும் அதை செக் பண்ணி பாக்குறாங்க. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அந்த அம்புக்கு மத்தியில MB அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. இப்ப பாலம் முருகன் அப்படின்னா BM அப்படின்னு எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி MB அப்படின்னு எழுதி இருக்கு. அந்த பக்கம்
அந்த அக்காலையும் தம்பியையும் காட்டுறாங்க. சின்ன வயசுல எடுத்த அந்த பழைய போட்டோவை பார்த்து ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அங்க வச்சு தம்பி ஏதோ சொல்ல வரான், அக்கா நான் ஒரு கால ஏதாவது ஒரு தப்பு பண்ணேன்னா என்ன நீ என்ன பண்ணுவ, ஒரு போலீஸ்காரியா என்ன பிடிச்சு உள்ள போடுவியா இல்ல என்னோட அக்காவா என்ன காப்பாத்த பாப்பையா அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறேன். ஏன் அப்படி கேக்குற, ஏதாவது தப்பு பண்ணிருக்கியாடா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது டொக்கு டொக்குன்னு கதவை தட்டுற சத்தம். யாருன்னு அந்த பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஷெரீஃப், ஒரு முக்கியமான மேட்ரு, போலீஸ்க்கு போனேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், நீங்க எங்க இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை பாக்க எங்க பக்கம் அனுப்பி வச்சுட்டாங்க. நியூஸ்ல பார்த்தேன், ஏதோ ஒரு பணம் கிடைச்சிருக்காமே ஆத்தோரமா, அது மேபி என்னோட பொண்ணா கூட இருக்கலாம், நான் உடனே அந்த பணத்தை பார்க்கணும் அர்ஜென்ட் அப்படி இப்படின்னு பேசி அக்காவை கூட்டு வந்துடுறேன். அப்புறம் அவங்க அங்க இருந்து ஒன்னா போய் பிரேத பரிசோதனை பண்ண ஒரு டாக்டர் பரல அவரோட முன்னிலையில அந்த பாடியோ செக் பண்ணி பாக்குற. ஓபன் பண்ணி பார்த்துட்டு இது என் பொண்ணு இல்ல வேற யாரோ அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாரு. பேசிட்டு அவர் விறுவிறுனு முன்னாடி போயிடுறாரு. அப்புறம் அந்த பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் கூடவே நம்ம ஷெரீஃப் அக்கா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே வராங்க. உன் தம்பி எப்படி இருக்கா, நல்லா இருக்கானா அப்படின்னு கொஞ்சம் நல்ல பழக்கம் போல விசாரிக்கிறாரு அவரு. அவனுக்கு என்ன நல்லா இருக்கான், எப்ப பார்த்தாலும் கையில சொடக்க போட்டுக்கிட்டே தெரியுறான், திருந்த மாட்டேங்கிறா சார் அப்படிங்கிற மாதிரி அக்கா கம்ப்ளைண்ட். விடு விடு எல்லாம் சரியா போயிடும், கல்யாணம்னா எல்லாம் சரியா போயிடுங்கிற மாதிரி டாக்டர் கொஞ்சம் நல்லபடியா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை காட்ட அவன் அப்பையும் பாருங்க, காலையில எந்திரிச்சு டீ காஃபி குடிப்பானா அப்பையும் சரக்கடிச்சுட்டு தான் இருக்கேன், கசக்கி போட்டான்ல ஒரு பேப்பர் தான் பொண்ணு இந்த மாதிரி இறந்துட்டான்னு சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட் கேட்டு அதுல இப்ப அவன் சைன் பண்றான். அப்படி சைன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவன் வளர்க்குற அந்த நாய் அந்த பக்கம் வவ் வவ்னு குலைச்சிக்கிட்டே இருக்கு. சிசிடிவி கேமரா நிறைய செட் பண்ணிருக்கான்ல, அந்த கேமரால ஏதோ ஒண்ணு பாத்துட்டு தான் இந்த நாயை குலைச்சிட்டு இருக்கு. என்ன கத்திக்கிட்டு இருக்குன்னு ஹீரோவும் ஓடி வந்து பாப்பாரு. வந்து பார்த்தா டிவில நல்ல கரடி மாதிரி முகமே தெரியாத மாதிரி எவனோ ஒருத்த ஒரு மேக்கப் போட்டுட்டு வந்து கேமராவை ஆஃப் பண்றது தெரிய வருது. யாரா அவன், எதுக்குடா கேமராவை ஆஃப் பண்றான், என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோன்னு விறுவிறுனு நம்ம ஆளு அங்க இருந்து கிளம்பி துப்பாக்கியோட காட்டு பகுதியில போய் கேமராவை தூக்கி போட்டுருப்பாங்க இல்ல அந்த இடத்துக்கு போய் சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி சுத்தி முத்தியும் பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து பாயும் பாருங்க, ஜஸ்ட் மிஸ் நம்ம ஆளு ஓடி ஒளிஞ்சுப்பான். கண்ட மணிக்கு எல்லா பக்கத்துலயும் சுடுவான். பார்த்தா மறுபடியும் இன்னொரு அம்பு வந்து கரெக்டா அவன் ஷோல்டர்லயே பாயுங்க, அந்த அம்ப உடச்சு போட்டு அப்படியே நம்ம ஆளு தெரிச்சு ஓடுறான். ஓடி போய் அவனோட கார்ல ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவான் பாருங்க, மறுபடியும் ஸ்டார்டிங் ட்ரபிள், வண்டி ஓடல. இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு அப்படியே குறுக்கு வழியில காட்டுக்கு மத்தியில அவன் போய்கிட்டு இருப்பான். அப்படி போற வழியில கொலகாரம் பயன்படுத்துற அவனோட கார் அங்க இருக்கு. காரை பார்த்தாச்சு ஒரு கருப்பு கலர் ஜீப் மாதிரி இருக்கிற ஒரு வண்டி, ஆனா நம்பர் பிளேட் அதுல இல்ல. சுத்தியும் முத்தியும் நேம் டேக் இல்ல ஏதாவது எழுதிருப்பாங்க பார்த்தா எதுவுமே எழுதல, பிளெயினா இருக்கு. எதுக்கு ஒரு மார்க்க போட்டு வைப்போம்னு டயருக்கு பக்கத்துல லைட்டா ஒரு இன்ட் மாதிரி நம்ம ஹீரோ போட்டு வச்சிட்டான். போட்டு வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து குறுக்கு வழியிலேயே ஒரு வழியா அவனோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துறான். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் நெஞ்சில இல்ல ஷோல்டர்ல குத்துன அந்த அம்ப எடுத்து அவனே அந்த இடத்துல நல்லா தொடச்சு ஒரு ஊசி எடுத்து நெருப்புல நல்லா வாட்டி அப்படியே சுட சுட அடிபட்ட இடத்த நல்லா தக்கிறான். தச்சிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மறுபடியும் அந்த சிசிடிவி கேமரா இருக்குல்ல அந்த கேமரால ரெக்கார்டான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு பாக்குறான். என்னத்தை அந்த பய வேட்டையாடுறான். அவங்க அம்பு சம்பந்தப்பட்ட ஒரு கடை இருக்கும், அம்பு வில்லு இதெல்லாம் இங்க விற்பாங்க. அந்த கடைக்கு போய் கொஞ்சம் தெரிஞ்சவர் போல நல்லபடியா ஜாலியா பேசி விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இந்த அம்பை பார்த்ததும் அவரு, இது சாதாரண வில்லுல இருந்து விடக்கூடிய அம்பு இல்ல, இதோட டைப்பே வேற, இது வில்லு கிடையாது கவட்ட மாதிரி ஒரு செட்டப் இருக்கும், அந்த கவட்ட செட்டப்புக்குள்ள இந்த அம்பை வச்சு அப்படி ஓங்கி ஒரு எரி எரிஞ்சா போதும் சரட்டன்னு போய் குத்தும், 100 miles per hour அப்படிங்கிற அந்த வேகத்துல இந்த அம்பால போக முடியும், யானைய கூட இதால குத்தி கொல்ல முடியும், அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லான அம்பு இது. இதை எதற்காக அந்த கொலகாரம் பயன்படுத்தினு தெரியல, ஆனா ஒரு சின்ன ஹிண்ட் எனக்கு ஒன்னால கொடுக்க முடியும். இதே மாதிரி அம்பு இதே மாதிரி கவட்ட வில்லு இதை பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் ஊர்ல திரானுங்க, ஆனா இல்லீகலா தான் எல்லாத்தையும் வாங்கி திரிவாங்க. இதை விக்கிற ஒரு ஆள் இருக்கான், ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்து விசாரிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்றாப்ல. அவன் பேரு சாம் மூன் பிளட். அந்த பேரை கேட்டது இந்த அம்மாக்கு சந்தேகம் வந்துருது. சாம்ல எஸ் வருது, மூன் பிளட்ல எம் வருது. சோ அந்த எஸ் எம்ங்கிற இனிஷியல் அந்த வில்லம்பு விக்கிறான் பாத்தீங்களா, அவனோடதா கூட இருக்கலாம் அப்படின்னு. சரி அவன் எங்க இருப்பான், அட்ரஸ் கண்டுபிடிச்சு அந்த அம்மா போயிட்டு இருக்கு. அந்த சாமுங்கிறவங்க விசாரிக்கிறதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காடு முழுக்க அங்கேயும் சுத்தி டயர்டாகி ஒரு இடத்துல தண்ணியை குடிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு அப்படியே மயங்கி கிடக்குறான். அவள் அப்படியே புரட்டி போட்டா அவளோட தொண்டையிலையும் அப்படியே ஒரு கோடு
ஆபரேஷன் பண்ண மாதிரி சின்னதா ஒரு கோடு இருக்கும். அப்படியே இவனோட கோட் எடுத்து அந்த பொண்ணுக்கு பொத்தி விட்டு அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து ஒரு மரத்துல ஒரு அடையாளம் மாதிரி போட்டு வச்சிருப்பாரு நம்ம ஹீரோ ஏற்கனவே. அங்க அந்த பொண்ணை படுக்க போட்டு இந்த இடத்துலதான் அந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய பள்ளம் இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு செட்டப் இங்க இருக்கும் போல. அப்படியே அவன் தட்டி தட்டி பார்த்து அந்த கயிறை பிடிச்சி இப்படி ஓபன் பண்ணா அப்படியே அது ஓபன் ஆகுது. கீழே ஒரு 7-8 அடிக்கு பெரிய பள்ளம் இருக்கு. நல்ல குளிரான பிரதேசம் அது. குளிர்லயே நிறைய பேர் அங்க செத்து போவாங்க. விலங்குகளால அடிபட்டு சாகிற ஆட்களும் இருக்காங்க. விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்கணும், குளிர்ல இருந்து தப்பிக்கணும். அதுக்கு சேஃபான பிளேஸ் இவங்க அந்த பள்ளத்துக்குள்ள போய் சேஃபா லேண்ட் ஆறதுதான், ஒளிஞ்சுக்கிறதுதான். அதுக்காக ரெண்டு பக்கம் ஓபன் பண்ணிட்டு நம்ம ஆளு திரும்பி பார்த்தா பின்னாடி அந்த பொண்ணை காணோம். எங்கடா பொண்ணை காணமே அப்படின்னு சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு கட்டையை எடுத்துட்டு நம்ம ஹீரோவே அடிக்கும். இல்ல இல்ல உன்னை கடத்துனதுனா இல்ல உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் முயற்சி பண்றேன், என்ன நம்புமா அப்படின்னு தான் யாரு என்னங்கறத அந்த பொண்ணுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை சேஃபா உள்ள இறங்க சொல்லி இவன் அவன் கிட்ட இருந்த அந்த பாக்கெட்டை எடுத்து கொடுப்பான். பத்திரம் இந்த பை பத்திரம் சொல்லி தான் கொடுப்பான். அந்த பொண்ணு சரியா பிடிக்க மாட்டா, பார்த்தா பொத்துன்னு கீழே விழும். உள்ள இருந்த விஸ்கி பாட்டில் உடஞ்சு போயிடும். ஐயோ உடஞ்சு போச்சு உடஞ்சு போச்சு அப்படின்னு இவன் பதறான். அந்த குடிக்கு அடிமையான பதறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி பதறான். அதுக்கப்புறம் நம்ம பதட்டம் எதுக்கு இருக்கிற இந்த பொண்ணை இன்னும் பதட்டப்படுத்திடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இல்ல மன்னிச்சிருமா குடிக்கு கொஞ்சம் அடிமையாயிட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அங்கேயே ஒரு பெரிய ஈட்டி மாதிரி ஒன்னு இருக்கும், அது சாஞ்சு கிடக்கும், அதை எடுத்து நிமித்தி காமிக்கிறான். இந்த மாதிரி ஈட்டியை நாங்க இந்த பள்ளம் முழுக்க சொரிய வச்சிருவோம். விலங்கு கரெக்டா உள்ள வந்து விழும்போது இந்த ஈட்டிக்குள்ள அப்படியே ஒரு குத்து குத்தி உசுருக்கு போராடிட்டு இருக்கும். இப்படிதான் நாங்க விலங்குகளை கொடுமையான விலங்குகளை பிடிப்போம். இப்பெல்லாம் விலங்குகளை பாதுகாக்கணும்னு ஆய் பண்ணதுனால இந்த பள்ளங்களுக்கு இந்த குழிகளுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு, எல்லாத்தையும் நாங்க மூடி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தன்னோட சாட்சை கலட்டி அந்த பொண்ணுக்கு குளிருக்கு இடமா போட்டு விட்டுட்டு ஷூவை மட்டும் அவன் போட்டுப்பான். உன்ன இந்த மாதிரி விரட்டி கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறேன். சேஃபா இந்த பக்கம் நம்ம செரிஃப் சாம்னு ஒருத்தவனோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்க போய் சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குதுங்க. அண்டர் கிரவுண்ட் ஏரியா பக்கம் எல்லாம் போய் பாக்குது. போய் பார்த்தா அந்த வில் அம்பு வில்லு கூட கொஞ்சம் கவட்ட மாதிரி இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த டைப்ல இங்க நிறைய ஐட்டங்கள் இருக்கிறத அவ பாக்குற. அப்ப இவன் தான் கொலகாரனா இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ திடீர்னு யாரோ கதவை திறந்துகிட்டு உள்ள வர மாதிரி தெரிய இவ துப்பாக்கி எடுத்துட்டு சுடப்பவா பாருங்க ஜஸ்ட் மிஸ் பக்கத்து ஒரு போலீஸ்காரர் வந்திருக்கிற. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சேன் எங்கன்னு, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போயிருக்கதா சொன்னாங்க, உன்னை தேடி நான் வந்தேன், இன்னமா நீ சொல்லாம கொள்ளாம இன்னொருத்தன் ப்ராப்பர்ட்டிக்குள்ள போய் இப்படி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் தப்புமா வாமா வெளியே என்னு கூட்டு வரேன். ஆனா அந்த பொண்ணு அடிச்சு சொல்லுது இந்த சாமுங்கிறவன் தான் கொலகாரன், என்னால அடிச்சு சொல்ல முடியும், ஏன்னா இவன் வீட்டுலதான் அந்த அம்புகள் அதிகமா கிடக்கு, அந்த கவட்ட மாதிரியான வில்லு அதுவும் இங்க அதிகமா கிடக்கு, சோ இவன் தான் கொலகாரனா இருக்கணுங்கிற மாதிரி அடிச்சு சொல்லுது. ஆனா அந்த போலீஸ்காரர் இந்த மேட்டரை நம்பல. என்னமா நீ ப்ரூஃப் ஆதாரத்தோட சொல்லு, இவன் இதை விற்கிறதையும் வாங்குறதையுமே தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கிறவன், இந்த அம்புகளையும் இந்த வில்லுகளையும் விற்கிற வாங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறவன். இவங்கிட்ட இந்த அம்பு கிடக்கிறதுல இந்த வில்லு கிடக்கிறதுல என்ன பெரிய வித்தியாசத்தை கண்ட, இதெல்லாம் சாட்சியா ஏத்துக்க முடியாது. இன்னும் ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வேணுமா, ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் இருந்தா நாம வாரண்ட் வாங்கி சச்சி வாரண்ட் வாங்கி அதுக்கப்புறம் பிடிச்சி என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உன் தம்பிய கொஞ்சம் விசாரி, அவன் மறுபடியும் ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான், நீ தேடிக்கிட்டு இருக்கிறியே அந்த சாமு, அவன் கூட பார்ல அவன் சண்டை போட்டு இருந்திருக்கான், இப்போ சாமையும் காணும் உன் தம்பியையும் காணும், என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிமா, உன் தம்பி கூட இந்த மாதிரி வில்ல அம்பெல்லாம் யூஸ் பண்ணுவான் தெரியுமா உனக்கு, ஊர்ல நிறைய பேர் பாத்துக்கிறானுங்க, உன் தம்பி கூட கொலகாரனா இருக்கலாம், என்ன ஏதுன்னு விசாரி அப்படின்னு சொல்றாப்ல. அப்புறம் அங்க வச்சு ஒரு போட்டோ கொடுத்து இந்த பொண்ணு இப்போ நேத்து திடீர்னு காணாம போனவ, அப்பா அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இவளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இதே பொண்ணு தான் இப்போ நம்ம ஹீரோ கூட அந்த பள்ளத்துக்கில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ரைட், அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு அப்படியே உப்பு முட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு காட்டு பகுதியில அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அக்காக்கு தான் தம்பி ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கிறது தெரியுமே, அந்த இடத்துக்கு போய் ஏதாவது தடை கிடைக்குமான்னு சுத்தியும் முத்தியும் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னும் கிடைச்ச பாடு இல்ல. சரி தம்பி இங்க இல்ல, தம்பி கிட்ட விசாரிக்க முடியாது. ஆனா அந்த வனப்பகுதிக்கு வெளியில நம்ம ஹீரோ தங்கியிருக்கான்ல, அவங்க கிட்ட போய் இந்த போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு இந்த வனப்பகுதி பக்கம் எங்கேயாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சும்மா விசாரிக்கிறதுக்காக ஹீரோட வீட்டு பக்கமா அந்த செரீஃப் அக்கா வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ குறுக்கு வழியில ஒரு வழியா அந்த பொண்ணை கூட்டு வந்து வீட்டுக்கு வந்துடுறா. துப்பாக்கியை கொஞ்சம் ஹால்ல ஓரமா வச்சுட்டு இங்கேயே கொஞ்சம் சேஃபா இருமா, போலீஸ்காரங்களுக்கு நம்ம போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நாய் வவ்வு வவ்வனு குழச்சிக்கிட்டு இருக்கும். என்னடா இந்த நாய் குழச்சிக்கிட்டே இருக்கு, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு அந்த பக்கத்துல போவார் பாருங்க, அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த கரடி பொம்மக்கார. அப்படியே வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவை அவன் கிட்ட இருக்கிற வில்ல வச்சு கழுத்தை நெரிச்சு சாடிக்க பாக்குறான். நம்மளால எஸ்கேப் ஆகி அதையே பிடிங்கி அவனை அடி அடி அடிச்சு புலக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் நல்லா சண்டை போட்டுட்டு இருக்கிற சமயம் ஹீரோவை அடிச்சு கீழே படுக்க போட்டுறான். அதுக்குள்ள அந்த பொண்ணு ஹீரோ வச்சு அந்த துப்பாக்கியை எடுத்து டம்மு டம்னு சுடுறா. ஆனா பதட்டத்துல சரியா குறி பார்த்து அவளால சுட முடியல. ஒண்ணுக்கு ரெண்டு தோட்டா வேஸ்டா போச்சு, மூணாவது தோட்டாவையாவது நல்லா கரெக்டா யூஸ் பண்ணுவாளே அப்படின்னு பார்த்தா துப்பாக்கி ஸ்டக் ஆயிடுச்சு. இது போதுமே அவன் வெறுவிறுன்னு வந்து இந்த பொண்ணையும் தூக்கி போட்டு அடிக்கிறான். அப்புறம் அவன் கிட்ட அந்த அம்பு இருக்கும் இல்லையா, அந்த அம்பு எடுத்து அந்த பொண்ணு
அவனோட வயிற்றுலயே நாங்கன்னு ஒரு குத்து. சம்பவ இடத்துலயே அந்த பொண்ணு செறிஞ்சிடுறா, ரத்த வெள்ளத்துல செறிஞ்சிடுறா. அப்படியே அவன் நம்ம ஹீரோ பக்கம் வருவான். ஹீரோவையும் அதே அம்பால குத்தி கொள்ளணும்னு பாப்பான். பார்த்தா வெளியில ஏதோ ஒரு வண்டி பார்க்கற அந்த வெளிச்சம் தெரியும். யாரு வேற யாரு இவங்க கிட்ட விசாரிக்காக வர்ற நம்ம ஷெரீஃப் அக்கா தான். அவங்க யதார்த்தமா வீட்டுக்குள்ள போறாங்க. போய் பார்த்தா இருக்கிற திங்ஸ் எல்லாம் உடஞ்சு போய் கிடக்கு. அந்த பக்கம் பார்த்தா இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இங்க பொணமா கிடக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறா. தப்புன்னு துப்பாக்கி எடுத்து இந்த பக்கம் திரும்ப பாருங்க, நம்ம ஹீரோ அங்க வந்து நிப்பான், அதுவும் கையில துப்பாக்கியோட. துப்பாக்கி கீழே போடு, துப்பாக்கி கீழே போடுன்னு ஏதோ நம்ம ஹீரோ தான் அந்த பொண்ணை கடத்தினான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா மிரட்டிக்கிட்டு இருக்கும். இல்ல இல்ல பின்னாடி திரும்பி பாரு, பின்னாடி ஒருத்தவன் நிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சத்தம் போட அவங்களும் பின்னாடி திரும்ப பார்த்தா அந்த கரடி மூஞ்சி மறுபடியும் அங்க நிக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து துப்பாக்கி முனையில அந்த கரடி மூஞ்சியை நிப்பாட்டுறாங்க. வில்ல கீழே போடு, வில்ல கீழே போடுன்னு சத்தம் போட அந்த கரடி மூஞ்சியும் வில்ல கீழே போடுறான். இந்த கரடி மூஞ்சி தான் இதுவரைக்கும் காணாம போன நிறைய பொண்ணுங்களை இப்படி வேட்டையாடி கொன்னது, அவனை பிடிச்சி உள்ள போடுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. அப்போ அக்கா ஒரு மேட்டரை நோட் பண்றான். இந்த கரடி மூஞ்சி என்ன பண்றான்னு பாருங்க, அவன் கையில டப்பு டப்பு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் தப்பிச்சிட்டான். அவன் வண்டி எடுத்துட்டு எங்கயோ டிரைவ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். எங்கடா போறான் அப்படின்னா, அந்த பக்கத்து ஒரு போலீஸ்காரர் தான் நம்ம ஹீரோவோட பழைய பொண்டாட்டியை இப்ப புதுசா கட்டிட்டு இருக்கான்ல ரெண்டாவது புருஷன், அவங்க ஏரியாக்கே போய் இந்த மாதிரி எனக்கு அடிபட்டு இருக்கு, என்ன சுட்டது அந்த ஷெரீஃபக்கா தான், சொந்த தம்பி தான் நிறைய பொண்ணுங்களை கடத்தி காட்டுக்குள்ள வச்சு வேட்டையாடி கொள்றது, இந்த உண்மையை வெளியில சொல்லாம இருக்கிறதுக்காக என்னையே அந்த அம்மா சுட்டுச்சு, தான் தம்பியை காப்பாத்துறதுக்காக அந்த அம்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு, வேற வழி இல்லாம நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே அவருக்கு சோல்டர்ல அடி, இப்ப கால அடி, ரத்த போக்க அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்குள்ள அந்த பக்கத்துல பார்த்தா போலீஸ்காரங்க எல்லாம் வந்து தெரியாம டாக்டர் வெளியில எதுவும் சொல்லிடாதீங்க, உங்களை தான் நாங்க முழுசா நம்புறோம், வந்து இந்த பயல கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு ஒரு வேனுக்குள்ள நம்ம ஹீரோவை ஒளி வச்சிருப்பாங்க. அங்க வச்சு ஆபரேஷன் பண்ணணுமா இல்ல ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும்னு டாக்டர் சொல்றாரு. பட் இவங்க ஒத்துக்கல, இங்க வச்சுதான் நீங்க பண்ணியானு வேற வழி இல்ல அப்படின்னு பேச, சரி எனக்கு கொஞ்சம் இட விடுங்க அப்படின்னு சொல்லி விறுவிறுனு ஆபரேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு நம்ம டாக்டர். அதே சமயம் வேனுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஷெரீஃபக்காவோட தம்பி வந்துகிட்டு இருக்கேன். அவனை பார்த்ததுமே போலீஸ்கார சும்மா இருப்பாரா, இந்த பயல தான் முதல் பிடிக்கணும், நீங்க சேஃபா வேனுக்குள்ள இருங்க, நான் அவனை போய் பிடிச்சிட்டு வரேன்னு விறுவிறுனு இவர் பின்னாடியே போவார். போகும்போதே போலீஸுக்கு போன் பண்ணிடுவார், இந்த மாதிரி ஒரு குற்றவாளியை பிடிக்க போறேன், பேக்கப்புக்கு ஆள் வேணும் வந்து சும்மா நின்னுட்டு வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லிடுறாங்க. இவ்வளவு வேற வழி இல்லாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அந்த பையன் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான் போல. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். எங்க அந்த காட்டுக்கு மத்தியில இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்குல்ல, எந்த பில்டிங்க பார்த்து அவன் பயப்படுவானோ அதே பில்டிங் குள்ளயே இப்ப அவன் கூட்டு போறான் போலீஸ் எல்லாத்தையும். அங்க போய் பார்த்தா அங்க ஒரு ஆளை கட்டி போட்டு வாயை அடைச்சு ஒரு நாலு நாளா பட்டி போட்டு வச்சிருக்கான். ஒரு வழியா அடபட்டு கிடக்குற அந்த ஆளை காப்பாத்தி ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கூட்டு போறாங்க. இவன் யாரு அப்படின்னா, நம்ம கீரையன் தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா சாமன்னு ஒருத்தவன, அந்த சாமத்தான் இவன் கட்டி போட்டு நாலு நாளா பட்டி போட்டு வச்சிருக்கான். இதத்தான் நம்ம தம்பிகாரன் ஒத்துக்கிட்டது. இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த பொண்ணுங்களை கடத்தினது இந்த தம்பி இல்ல, எவனோ ஒருத்தன் இந்த அக்காவோட தம்பிக்கு இருக்கிற அந்த சொடக்கு போடுற அந்த பழக்கத்தை பயன்படுத்தி அவன் சொடக்கு போட்டு காமிச்சு தம்பி மாதிரி லைட்டா நடிச்சு அக்காவை ஏமாத்தி ஆன் தி ஸ்பாட்ல எஸ்கேப் ஆயிருக்கான். தன்ன ஒருத்த முட்டாளாகிட்டான் அப்படிங்கிறது இப்பதான் அந்த ஷெரீஃபுக்கு தெரிய வருது. தம்பிட்ட பேசும்போதும், தம்பி சாரிக்கா, சின்ன வயசுல என்ன இவன் டார்ச்சர் பண்ணா, இதே இடத்துல வச்சு என்ன டார்ச்சர் பண்ணா, அதுக்காக தான் அவனை இப்ப நான் பழிக்கு பழி வாங்குறதுக்காக இப்படி அவன் அடைச்சு வச்சு நாலு நாளா சித்திரவதை பண்ணேன், மித்தபடி அந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் கடத்தினது நான் இல்லக்கா, எப்படிக்கா
நீ என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சென்டிமெண்டா பேசிட்டு அவன் போயிட்டான். இந்த தப்புக்கு ஒரு 2 வருஷம் அவன் ஜெயில இருப்பானோ என்னவோ, ஆனா பெருசா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள அந்த பக்கம் வேன்லயே வச்சு ஆபரேஷன் முடிச்சு நம்ம ஹீரோ நல்லபடியா எந்திரிச்சு உட்காந்துருக்க. தனக்கு ஆபரேஷன் பண்ண அந்த டாக்டருக்கு நன்றியும் சொல்ல, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃப்ரீயா விடு அப்படின்னு டாக்டரும் நல்லபடியா பேசிட்டு எல்லா வேற அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போயாச்சு. ஹீரோவும் வீட்டுக்கு வரா. இப்பதான் அவனுக்கு உரைக்குது, நாம ஏன் இப்படி குடிகாரனாவே இருக்கிறோம், இந்த குடிதான் நம்மளை கெடுத்துருச்சு அப்படின்னு குடிப்பழக்கத்தை கம்ப்ளீட்டா விடணும்னு முடிவு பண்ணிட்டான். இந்த பக்கம் நம்ம செரீஃபும் அந்த பக்கத்து ஒரு போலீஸ்காரர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சாம் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஏப்பா நீ நிறைய அம்பு வச்சிருக்கிற, நிறைய வெள்ளு வச்சிருக்கிற, எஸ்எம் வேற எழுதி இருக்கு, இதோ இது கூட நாங்க ஸ்பாட்ல இருந்து தான் எடுத்தோம், இந்த பொண்ணுங்களாத்தையும் நீ தானே கொலை பண்ண அப்படின்னு விசாரிச்சா, அட போமா என் வீட்டுல கூட போய் செக் பண்ணி பாரு, நான் வச்சிருக்கிற இத்தனை அம்புகளுமே மரத்தால செய்யப்பட்டது, உட்ல செய்யப்பட்ட அம்பு, ஆனா நீ வச்சிருக்கிறது இரும்புல செய்யப்பட்ட அம்பு, இது என்னோடது இல்ல அப்படின்ற. சரி நீ யாருக்கெல்லாம் வித்த அப்படின்னு கேட்டா, என்கிட்ட வாங்குறவங்க எல்லாம் இல்லீகலா வாங்குறவனுங்க, அவங்க ஐடி கார்டெல்லாம் வாங்கிட்டு நான் ஒன்னும் பொருளை தரதில்ல, அதனால என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி கைய விரிச்சிடறான் சாமி. கடைசியில இந்த சாமும் அந்த பொண்ணுங்களை கொலை பண்ணவே கிடையாது, ஒரிஜினல் குற்றவாளி யாருன்னே தெரியல. அந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றான், தன்னோட குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டு வீட்டுல இருந்த எல்லா பாட்டிலையும் எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கான், குப்பை தொட்டில போட்டுக்கிட்டு இருக்கான். கடைசியா அங்க ஒரு விஸ்கி பாட்டில் மட்டும் இருக்கும், அந்த பாட்டில மட்டும் பாக்குறான், அதை மட்டும் உடைக்கல. அந்த பாட்டிலுக்கு பின்னாடிதான் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. பிளாஷ்பேக் என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மகளோட ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பேன், அங்க சூப்பர் மார்க்கெட் வழியில வண்டியை நிப்பாட்டுறான். ஏப்பா இங்க நிப்பாட்டுறீங்க அப்படின்னு கேட்டா, சும்மா ஒரு பீர் மட்டும் வாங்கிட்டு வரேன்பா அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. உங்களுக்கு வேற வேலையே இல்ல, அதை மட்டும் வாங்க. இல்ல அது கூட எதுக்கு, வேண்டாம் குடியே வேண்டாம், வாங்க போவோம் அப்படின்னு கூப்பிடுது. ஆனா அவன் இல்ல இல்ல 2 நிமிஷத்துல நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்றேன், இப்ப நீங்க போனீங்க நான் வாட்டுக்கு இறங்கி நடந்து போயிருவேன் பாத்துக்கங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொண்ணு சொல்லுவா. அட அப்படியெல்லாம் செஞ்சிடாத, பொறுமையாருன்னு சொல்லிட்டு தாங்க இவன் கடைக்குள்ள போவான். பீர் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் உள்ள போய் அந்த விஸ்கி பாட்டில், ரம்மியா விஸ்கியா, அந்த பாட்டில வாங்குறான். ஓ ரெட் வைனா, ரெட் வைன் பாட்டில வாங்குறான். வாங்கிட்டு வெளியில வந்து பாப்பான், பார்த்தா பொண்ணை காணோம். என்னடா பொண்ண காணமே, ஒருவேளை நடந்தே வீட்டுக்கு போயிருப்பாளான்னு சுத்தியும் முத்தியும் செக் பண்ணி பாக்குறான், ஒரு முழுக்க செக் பண்ணி பாக்குறான், பொண்ணை காணோம். கடைசியா தான் பொண்ணை பிரிஞ்சது அந்த இடத்துல தான். அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் பொண்ணு என்னாச்சு ஏதாச்சுங்கிறது யாருக்கும் தெரியல. சோ அந்த பாட்டில மட்டும் உடைக்காம பொண்ணோட யாபகத்தமா மறுபடியும் அங்கேயே வச்சிடறான். இந்த பக்கம் நம்ம செரீஃபக்கா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குற அந்த பொண்ணை போய் பார்த்து, என்ன மன்னிச்சுக்குமா, ஒரு செகண்ட் நானு சுயநலமா யோசிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்பா. அதே சமயம் அந்த பொண்ணோட சங்கையும் நோட் பண்ணி பார்த்தா, சங்குல லைட்டா ஒரு கோடு வந்திருக்கும், ஏதோ ஆபரேஷன் பண்ண மாதிரி தெரிய. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பணம் ஆத்தோரமா ஒதுங்குச்சு இல்லையா, அந்த பணத்திலயும் அதே மார்க் இருக்கும். அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக பிரேத பரிசோதனை பண்ற அந்த இடத்துக்கே அந்த அம்மா போகுது. அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காரு, போலீஸ்காரங்க கிட்ட, என்ன சுட்டது அந்த செரீஃபக்கா இல்ல, கரடி மூஞ்சிக்காரன் தான் என்ன சுட்டான், ஏதோ நான் குடி போதையில தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்டையே மாத்தி சொல்லி, செரீஃப் ஏதோ பாசத்துல செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு செரீஃபுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், பொழைச்சுப்போ அப்படின்னு விட்டுறாங்க. இதனால செரீஃப் அவளோட பதவி ரெண்டுமே காப்பாத்தப்படுது. நம்ம ஹீரோ அப்படியே ரோட்டு பக்கம் போய்கிட்டு இருக்கும் போது, திடீர்னு அந்த கருப்பு கலர் வேன் மாதிரி ஒரு வண்டி போகும் இல்ல, ஜீப் மாதிரி கொலகாரம் பயன்படுத்துற வண்டி மாதிரி தெரிய, பின்னாடியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க. வண்டி ஒரு இடத்துல நிக்கும், விறுவிறுன்னு ஓடி போய் அந்த டயருக்கு பக்கத்துல தொடச்சு பாக்குறேன். பார்த்தா இவன் போட்ட அந்த இன்ட்டு மார்க் அதுல இல்ல. அப்போ இவன் கொலகாரம் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு, சாரி சார் ஏதோ தெரிஞ்ச வண்டி, இந்த வண்டி நல்லா இருக்கே, என்ன மாடலு என்ன பிராண்டு அப்படின்னு சும்மா விசாரிச்சுட்டு விறுவிறுன்னு அங்க வந்து போயிடுறாங்க. போய் ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு ஜங்ஷன்ல போய் நின்னுக்கிட்டு, வேற இதே மாதிரி வண்டி இந்த ஊர் பக்கம் தெரியுதான்னு செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா இன்னொரு வண்டி இங்க தெரியும், இந்த ஊரு சின்ன கிராமம் தான், ஒரு 4-5 வண்டி இந்த மாதிரி இருந்தாலே பெரிய விஷயம். சோ இன்னொரு வண்டி கண்ணுல பட, அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ போறான். அது எங்கேயோ போய் ஒரு இடத்துல நிக்க, உள்ள இருந்து கொலகாரம் இறங்குவா போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா, உள்ள இருந்து ஒரு வயசான ஆளு இறங்குற. ஐயே என்ன வயசான அவருக்கு மார்க் இன்ட் மார்க் போட்டதனால அது இருக்கானு ஒரு தடவை லைட்டா தடவி செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அந்த இன்ட் மார்க்கும் அதுல இருக்கு. சோ பெருசு கொல்லல, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான் கொலை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து வீட்டுக்குள்ள போறாங்க. காலிங் பெல் அடிக்காம ரகசியமா உள்ள சுத்தி முத்தியும் பார்க்கறான். பாதாள அற ஒன்னு இருக்கு, அண்டர் கிரவுண்ட் பேஸ்மென்ட் ஏரியா ஒன்னு இருக்கு, அதுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஸ்டீல்ல இரும்பால செய்யப்பட்ட அந்த அம்புகள், MB அப்படினு எழுதி இருக்கிற அந்த அம்புகள் நிறைய கிடக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கொலைகாரனால கொலை செய்யப்பட்ட அத்தனை பொண்ணுங்களோட போட்டோஸும் இங்க வரிசையா ஏதோ அலங்கார பொருள் மாதிரி ஒட்டு வச்சிருக்கான் அந்த கொலைகாரன். சோ இவன் தான் கொலைகாரங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பக்கத்திலே இந்த பக்கத்துல திரும்பி பார்த்தா, போற ஒண்ண போத்தி ஒரு பொண்ணை மட்டையாக்கி படுக்க போட்டுருக்காங்க. அந்த பொண்ணோட சங்க அறுத்து, அந்த பொண்ணு உசுரோட இருக்கும் போதே சங்க அறுத்து அந்த பொண்ணை ஊமையாக்கி வச்சிருக்கிறான்.
ஐயையோன்னு நம்ம ஹீரோ பதறி போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட கழுத்துல ஒரு ஊசி, ஒரு மயக்க ஊசிய போட்டு நம்ம ஹீரோவை மட்டையாக்கிறான் அந்த கொலகாரன். ஹீரோவும் அரைகுறையா அப்படியே பாப்பாரு. பார்த்தா இப்பதான் அந்த கொலகாரன் யாருங்கிறதே தெரிய வருதுங்க. அந்த கொலகாரன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆபரேஷன் பண்ண அந்த பிரேத பரிசோதனை டாக்டர். அவன் தான் இந்த கொலைகளையும் பண்ணிருக்கான். அப்படியே பார்த்து ஷாக் ஆகி மயக்கமடைகிறாரு நம்ம ஹீரோ. அதுக்குள்ள அந்த பக்கம் நம்ம செரீஃப் அக்கா பிரேத பரிசோதனை டாக்டர் அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி கழுத்துல கோடு போட்டாப்ல செத்து போன புணங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது டாக்டருக்கு தான் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும். டாக்டர் லஞ்சுக்கு போயிருக்காரு, வந்துருவாரு, கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்கன்னு பிரேத பரிசோதனை பண்ற அந்த டாக்டரோட ஆபீஸ்ல நம்ம செரீஃப் அக்காவை உட்கார சொல்ல, அப்போ அங்க ஒரு போட்டோவை இவங்க நோட் பண்றாங்க. யாருமே அந்த போட்டோல இருக்குதுன்னு விசாரிச்சா அதையமா கேக்குற நம்ம டாக்டரோட பொண்ணு தாமா. ஒரு நாள் ஒரு குடிகாரன் இவங்க பொண்ணை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், சம்பவ இடத்திலேயே டாக்டரோட பொண்ணு செத்து போச்சு பாவங்க அப்படிங்கிற மாதிரி நர்சம்மா ஓலரிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பொண்ணோட கழுத்துல போட்டிருக்கிற அந்த டாலரை நல்லா உத்து பார்த்தா தெரியும், அந்த அம்புல நம்ம பார்த்தோமே அதே குறிகள் அதே ஸ்பெல்லிங் இங்கேயும் போட்டிருக்கு. இப்ப தெரியுதா உண்மையான கொலகார யாருங்கிறத அந்த செரீஃப் அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒண்ணு இல்ல, தான் பொண்ணை ஏதோ ஒரு குடிகாரன் குடிச்சுட்டு வண்டி ஓட்டி பொண்ணை கொன்னுட்டான், ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு இவன் சைக்கோவா மாறி இந்த ஊர்ல குடிகாரனா தெரியற எல்லா பேரோட பொண்ணையும் கடத்தி கொண்டு போய் அவங்க கழுத்துல ஆபரேஷன் பண்ணி அவங்கள ஊமையாக்கி காட்டுக்கு மத்தியில அந்த பொண்ணுகளை ஓட விட்டு அம்பு விட்டு எரிஞ்சு வேட்டையாடி கொண்டுகிட்டு இருக்கேன். இவ்வளவுதாங்க மேட்டர். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த பிரேத பரிசோதனை பண்ணக்கூடிய அந்த டாக்டர் தாங்கிற உண்மையை இவங்க ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதே இந்த நோக்கத்தோட ஒத்து போற ஒரு கேரக்டர் யாருன்னா நம்ம ஹீரோ. அவனும் குடிகாரன் தான், அவன் பொண்ணும் காணாம போயிருக்கு. சோ அந்த பொண்ணை கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த டாக்டரா கூட இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம செரீஃப் ஓரளவு கெஸ் பண்றாங்க. ரைட், மொத அந்த டாக்டரோட வீட்டுக்கு போய் நம்ம சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சர்ச் வாரண்ட் வாங்கி அந்த டாக்டரோட வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா அங்க இதுவரைக்கும் காணாம போன எல்லாரோட போட்டோஸும் இருக்கு. பத்தாவதுக்கு அங்க ஒரு பொண்ணை கழுத்துல அப்படியே கோடு போட்ட நிலைமையில புடிச்சு வேற வச்சிருக்கிறேன், ஆபரேஷன் அறகுறையா பண்ணி. சோ இதெல்லாம் வச்சு பார்த்து அவன் அக்மார் கொலகாரன் அப்படிங்கறது உறுதி ஆயிடுச்சு. அவனை இந்த ஊர்ல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடுங்கன்னு நூத்துக்கணக்கான போலீஸ் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. சரி, கொலகார இவன்தாங்கிற மேட்டரை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம். பத்தாவதுக்கு நம்ம மேல இருந்த கேச வேற அவன் வாபஸ் வாங்கியிருக்கான், ஸ்டேட்மெண்ட் மாத்தி செரீஃப் அக்காவை காப்பாத்தி விட்டுருக்கான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் சொல்லிட்டு அவங்களும் சரின்னு நம்ம ஹீரோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அங்க டிக்கில நம்ம ஹீரோவை போட்டு அந்த டாக்டர் காட்டு பகுதிக்கு மத்தியில காரை கொண்டு போய் நிப்பாட்டுறான். டிக்கில இருந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி கீழே தள்ளிவிடுறான். அப்ப நம்ம ஹீரோ கையில இந்த ரெட் கலர்ல லைட் அடிப்பாங்க பாத்தீங்களா, ஆபத்துல உதவி பண்ணுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு புகையை கலப்பக்கூடிய ஒரு லைட் ஒன்னு கிடக்கும், ஒரு வெடி மாதிரி ஒன்னு கிடக்கும், அதை எடுத்து அவன் கையில ஒளி வச்சுக்கிறான். இவன் என்ன பண்றான், கரடி பொம்மை அந்த மேக்கப் போட்டு கையில வில்லையும் அம்பை எடுத்துக்கிட்டு இப்ப ஓடு முடிஞ்சா எங்கிட்ட இருந்து தப்பிச்சு பாருன்னு நம்ம ஹீரோவை காட்டுக்குள்ள விட்டு வழக்கம் போல வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு அந்த டாக்டர். டாக்டர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பா. அதே சமயம் இந்த பக்கம் செரீஃப் அக்கா நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து ஹீரோ இருக்கான செக் பண்ணிட்டு இருக்கும்போது நாய் எப்பவும் போல சிசிடிவி கேமரா பார்த்து வவ்வு வவ்வுன்னு குலைச்சிட்டு இருக்க, என்ன குலைக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மானிட்டர் வந்து பார்க்க, பார்த்தா நம்ம ஹீரோ ஓடுறதும் பின்னாடியே அந்த கரடி மூஞ்சி கையில அம்பெடுத்து விரட்டிட்டு போறதும் தெரிய வருது. உடனே இவங்களும் காட்டுப்பகுதிக்குள்ள ஓடுறாங்க ஹீரோவை காப்பாத்துறதுக்காக. அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஒரு ஸ்பாட்ல ரெடியா இருக்கான், வர்ற அம்புகள்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல சான்ஸ் கிடைக்கும் போது அந்த புகையை விடும் பாத்தீங்களா, அதை அவன் வெடிக்க செய்யறான். சுத்தி அப்படியே சிவப்பு கலர்ல புகையா வந்துகிட்டு இருக்கு. லைட்டா அந்த பயல டைவர்ட் பண்ணி சும்மா அவன் மூஞ்சிலேயே குத்து 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 குத்துனா அணியாயத்து குத்துறான். மூஞ்சிய அப்படியே பேக்குற லெவலுக்கு வெறிகொண்டு குத்தி அதுக்கப்புறம் அந்த கரடி மூஞ்சியோட உண்மையான முகத்தை ஒரு தடவை இன்னும் நல்லா பாக்குறான். ஏண்டா அப்படி பண்ண, ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா அந்த பழைய கடையை தாங்க சொல்றான், என் பொண்ண ஒரு குடிகாரங்க ஒண்ணா இல்ல, அதனாலதான் உங்களை மாதிரி குடிகாரங்களோட பொண்ண நான் கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சாகுடா அப்படின்னு மறுபடியும் குத்துறாப்ல. அதுக்கப்புறம் அதான் விலங்குகளை பிடிக்கிறதுக்காக பெரிய பெரிய பள்ளம் தோண்டி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தை ஓபன் பண்ணி விடுறாரு. கீழே பார்த்தா ஊசி ஊசியா பெரிய பெரிய ஈட்டி மாதிரி அங்கங்க குத்தி இருக்கும். அதுக்குள்ள இவனை கொண்டு போய் தள்ளிவிட போற அதே சமயம் பின்னாடி அந்த செரீஃப் அக்கா வந்து நிக்குது, அதுவும் கையில துப்பாக்கியோட. வேண்டாம் தப்பு பண்ணாத, இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், மரண தண்டனை வரைக்கும் இவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு எவ்வளவோ நம்ம செரீஃப் சொல்லி பார்ப்பா. ஆனா ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல, இல்லடா நீ பண்றது தப்புடா அப்படின்னு நம்ம செரீஃப் சொல்லும். எது சரி எது தப்பு அப்படிங்கறத நீ பேசுறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா பாருங்க. செரீஃபால என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது. இவனை மாதிரி ஆட்கள் உசுரோட இருக்கிறத விட சாகுறதே மேல், இவனுக்கு தண்டனை ஏன் கையால இங்கேயே தான் கிடைக்க போகுது அப்படின்னு கீழே அவன் திறந்து வச்சிருந்த அந்த பள்ளத்துல அந்த ஈட்டிக்கு மேல அப்படியே இவனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. சரட்டனும் போய் விழுவான். விழுந்த செகண்ட்ல பின்னாடி இருக்கிற ஈட்டியெல்லாம் அவன் நெஞ்சில குத்தி அந்த பக்கத்துல வந்து நிக்கும். உசுருக்கு போராடிக்கிட்டு இருப்பான், சித்திரவதையை அனுபவிக்கிறான். ஒரு மிருகத்தை கொல்ற மாதிரி என்ன இப்படி கொல்றையே சித்திரவதை பண்றையே அப்படிங்கிற மாதிரி சாகர தருவாயில நம்ம டாக்டர் சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பதில் சொல்லுவாங்க, இல்ல மிருகத்தை கூட நாங்க இப்படி கொல்ல மாட்டோம், அது உள்ள விழுந்த அடுத்த செகண்டே அதை சுட்டு அந்த மிருகத்தை கூட வேத
வேதனை இல்லாம ஆன் ஸ்பாட்ல கொல்லுவோம். ஆனா நீ அதை விட மோசமானவன், மனுஷ மிருகம், உனக்கு சாவு இப்படிதான், இதே மாதிரி வேதனைப்பட்டுதான்டா நீ சாகணும்னு சொல்லி அவன் துடிக்க துடிக்க அந்த பள்ளத்துக்குள்ளேயே போட்டு மேல மூடி இப்படி ஒரு ஜென்மம் உள்ள விழுந்த மாதிரியோ உள்ள அடிபட்டு செத்து காஞ்ச கருபாடா போய் உள்ள கிடப்பான். ஆனா இப்படி ஒருத்தவன் உள்ள கிடக்காங்கிறதே வெளியில தெரியாது. ஆனா வெளியில போலீஸை பொறுத்தல உள்ள எல்லா பேருமே அவனை தேடிக்கிட்டே இருப்பாங்க, கடைசி வரைக்கும் தேடிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இவன் இங்க செத்து கருவாடா இந்த பள்ளத்துக்குள்ள கிடக்கிறது நம்ம ஹீரோக்கும் அந்த செரீஃபுக்கும் மட்டும்தான் தெரியும். எல்லா மேட்டரையும் முடிச்சு விட்டு செரீஃப் கிட்ட லாஸ்ட் டைம் நான் உன்ன காப்பாத்தினேன், அதுக்கு ஈடா இப்ப நீ இந்த உதவி செய்யற மாதிரி நினைச்சுக்கோ தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போயிடறாங்க. ஒரு வழியா அஞ்சாறு வருஷமா நம்ம ஹீரோக்கு விட தெரியாம இருந்த அவன் பொண்ணு சம்பந்தப்பட்ட அந்த உண்மை இப்ப தெரிய வந்துருது. ஏதோ ஒரு பொண்ணுக்கு உதவி செய்ய போய் கடைசியில விடை தெரியாத அந்த கேள்விக்கு தான் பொண்ணோட சாவுக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சு அவனை பழிவாங்கி இப்போ ஏதோ நிம்மதியோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.